வணக்கம் நம்பர்ல நீங்க பாக்கிறேஷன் சேனல் உங்க ஹரி பிரசாத் தோர் லவன் தடுற படத்தில் பேக்கர் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கும் கிட்டத்தட்ட பேக்கர் தான் ஒரு சின்ன பிளாட் டிவைஸாவே படத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் எக்ஸாக்டா ஸ்ட்ரா பேக்கரா படத்துல காமிச்சது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களை தான் இப்போதைக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுவும் பர்டிகுலரா ஸ்ட்ராம்பேக்கரை நம்ம தோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார் நீங்க நினைச்சு போய் இந்த படத்துல உக்காந்துருந்தீங்கன்னா பேக்கர் நம்ம தோரோட வெப்பனா இல்ல ஒரு விளையாட்டு பொருளா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா படத்துல நிறைய பேர் மாத்தி மாத்தி அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ அப்ப நம்ம தோரை தவிர மீது எல்லாத்தாலையுமே ஸ்டாம்பேக்கர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாம்பேக்கருக்கு ஒர்த்தே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய ஃபேன்ஸ்க்கு டவுட் வந்துருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஸ்டாம்பேக்கரை சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பட ரிலேட்டடாக ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கும் அந்த கேள்விகளை சிலதை நீங்கள் பிளாட் ஹோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாம்பேக்கரை சுற்றி என்னென்ன ப்ளாட் ஹோட்ஸ் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கு பாசபிளான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாம்பேக்கரை யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு முன்னாடி யாரால அந்த வேப்பனை லிஃப்ட் பண்ண முடியும் அதாவது தூக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்

அடியன் தான் அதனால அவங்களுக்கும் கண்டிப்பா ஸ்ட்ரென்த் அதிகமாயிருக்கும் அண்ட் வல்கை எரி மாதிரியே மத்த ஆஸ்காடியன்ஸ் எல்லாத்தாலையுமே ஸ்டாம்பைக்கரை கண்டிப்பாக லிஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதுவும் படிக்குலராக ஹெம் டாலோடசன் ஆக்சல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கூட பாத்தீங்கன்னா பையன் எல்லாம் படத்தோடய ஸ்டாம்பைக்கரை தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவர் ஸ்டாம்பேக்கரை கிட்டத்தட்ட ஆஸ்காடியன்ஸ் எல்லாத்தாலையுமே யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஆஸ்காடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சூப்பர் ஹியூமன் சென்ட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து கோருமே ஸ்டாம்பைக்கரை ஈஸியா தூக்குற மாதிரி தான் படத்துல காமிச்சிருப்பாங்க பட் ஆனா அந்த இடத்துல நார்மலான கோர் அவரோட பிளானட்ல வாழ்ந்து இருந்தால் அந்த நார்மலான கோராக இருந்தால் கண்டிப்பா அவராலையுமே ஸ்டாம் பைக்கரை தூக்கி இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு அவர்கிட்ட நெக்ரோஸ்வார்ட் இருக்க பட்சத்தில் அவருக்கு அது மூலியமாக சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்கும் ஏன்னா காமிக்கிலுமே நெக்ரோஸ்வாட் ஜஸ்ட் கடவுள்களை கொல்லக்கூடிய ஒரு வெப்பனாக மட்டும் இல்லாமல் அதை வீல் பண்ணிட்டு இருக்க கோருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ராவான சில பவர்ஸை தந்திருக்கும் அதே மாதிரி இங்கே படத்திலையுமே நெக்ரோஸ்வாட் கோருக்கும் சில சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி எல்லாம் தந்திருக்கும் ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே தோர்கோடெல்லாம் சண்டையை போட்டிருக்க முடியும் அதனால் அந்த ஸ்ட்ரென்த் மூலியமாக கோராலையுமே ஈஸியாக அந்த இடத்துல ஸ்டாம்பேக்கரை தூக்க முடிஞ்சிருந்தது அடுத்து எண்கேம் படத்தில் கேப்டன் அமெரிக்கா ஸ்டாம்பேக்கரை தூக்கியிருப்பார் ஏன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு சூப்பர் சோல்ஜர் செய்கிற மூலியமாக ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அடுத்து ஃபைனலாக படத்தோட எண்ணில் கோரோட பொண்ணுமே ஸ்டாம் மேக்கரை யூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணுமே இருந்து இப்போதைக்கு திரும்பி பிறந்த காரணத்தினால அதுக்குமே சில கார்ட் லெவல் பவர்ஸ் இருக்குங்கிற மாதிரி படத்துலேயே சொல்லியிருப்பாங்க அண்ட் கார்ட் லெவல் பவர்ஸில் கண்டிப்பா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த பொண்ணு ஈஸியாவே பாத்தீங்கன்னா ஸ்டாம் பேக்கரை தூக்கிடுச்சு அண்ட் இதே மாதிரி எம்சியூல் இருக்க ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடைய எல்லா கேரக்டர்ஸாலையுமே கண்டிப்பா ஸ்டாம் பேக்கரை தூக்க முடியும் நினைக்கிறேன் இவன் நம்ம விண்டர் சோல்ஜர் இருக்கார்ல அவர் நினைச்சா கூட கண்டிப்பா ஸ்டாம் பேக்கரை தூக்க முடியும் அடுத்து நம்ம ஸ்பைடர் மேன் கூட ஸ்டாம் பேக்கரை தூக்கி யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அவருக்கு கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜரோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது அடுத்து நம்ம ஸ்டார் லார்ட் அவரோட உடம்புல பாதி ஹியூமன் ஜீன் பாதி ஈகோவோட செலஸ்டியல் ஜீன் தான் இருக்குது பட் ஈகோ அப்புறம் அவரோட செலஸ்டியல்ஸ் பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு பட் இருந்தாலும் அவரோட உடம்புல பாதி செலஸ்டியல் ஜீன் இருக்க பட்சத்தில் மேபி ஸ்டார் லார்டுக்கு கொஞ்சம் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அவர் நினச்சா கூட ஸ்டாம் பேக்கரை யூஸ் பண்ண முடியும் ஸோ ஓவராலாக ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்க எல்லா கேரக்டர்ஸாலையுமே ஸ்டாம் பேக்கரை எடுத்து யூஸ் பண்ண முடியும் இதில் யாருக்குமே எந்த குழப்பமும் இருக்காது ஆனால் ஸ்டாம் பேக்கருக்கு பைஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குல்ல அதை எல்லார்த்தாலையுமே யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய குழப்பமா இருக்கிறது பிகாஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விண்டர் சோல்ஜர் ஸ்பைடர்மேன் இவங்க எல்லார்த்தாலையுமே ஸ்டாம்பேக்கரை எடுத்து அது ஒரு ஆக்ஸ் மாதிரி வெப்பனை அவங்களால யூஸ் பண்ண முடியும் பட் ஸ்டாம்பேக்கர் கிட்ட இருக்க பை ஃபிராஸ்டையும் அவங்களால யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆனால் எங்கள் லெவன் தண்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பேக்கர் யார் யாரெல்லாம் தூக்குறாங்களோ அவங்க எல்லார்த்தாலையுமே அந்த பை ஃபிராஸ்ட் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க நம்ம ஒரு ஈஸியாகவே ஸ்டாம்பேக்கரை வச்சு பை உருவாக்கி உருவாக்கியிருப்பாரு அதே மாதிரி ஹெம்டாலோட பையன் ஆக்சலும் பார்த்தீங்கன்னா பை ஃபிராஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி யாரால அந்த வெப்பனை எடுக்க முடியுதோ அவங்க எல்லார்த்தாலுமே பை ஃபிராஸ்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இது முகாவாசி தோர் ஃபேன்ஸ்க்கு ஈவன் எனக்குமே பிடிக்கல அப்படிங்கற மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஸ்ட்ராங் தோரோட வெப்பன் அவரால மட்டும் தான் பை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கும் ஆனால் படத்தில் ஸ்ட்ராங் மேக்கர் எடுக்கிறவங்க எல்லார்த்தாலுமே பை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அண்ட் இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பாசிபிளான எக்ஸ்பிளனேஷன் நீங்க தோரோட லைட்னிங் பவரையும் பை ஃபிராஸ்ட் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் தோரோட லைட்னிங் பவர் அவரோட உடம்புல இருக்க இருக்கக்கூடிய சொந்த பவர் ஸோ அந்த பவரை அவர் ஸ்டாம் பேக்கரை வச்சு ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லைனா மியால் ஹேமரை வச்சு ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் ஈவன் அந்த ரெண்டு வெப்பன் இல்லாமையும் தோறால் அவரோட லைட்டிங் பவரை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அது அவரோட உடம்புல இருக்க சொந்த பவர் அதுக்கு அவருக்கு எந்த ஒரு வெப்பனுமே தேவை கிடையாது ஆனால் ஸ்டாம் பேக்கர் கிட்ட இருக்க பைஃப்ராஸ் பவர் அது அந்த வெப்பனுக்குன்னு மட்டும் இருக்கக்கூடிய பவர் ஆனால் தோறால் மட்டும்தான் அந்த பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல இல்லை அண்ட் ஈவன் இந்த பவரை நீங்கள் ஹெய்டாலோட ஸ்வாட் இருக்கல அதோட கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஹெம்டாலோட ஸ்வாடை வச்சு தான் அங்கே ஆஸ்கார்டில் இருக்க பைஃப்ராஸ்ட்ரக்சரை ஆக்டிவேட்டே பண்ண முடியும் பட் அந்த ஸ்வாட ஹேம்டால் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை யார் நினச்சாலுமே அந்த பை ஃப்ராஸ்ட்டை பண்ண முடியும்ல ஜஸ்ட் அந்த ஸ்வாட் மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சா போதும் அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஸ்டாம்பிக் இருக்கும் பட் என்ன ஹேம்டாலோட ஸ்வாடை அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டு ஆக்டிவேட் பண்ணால் பை ஆக்டிவேட் ஆகும் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் கண்டிஷன் இருக்கும் ஸோ ஸ்வாடை எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸ்டாம்பேக் இருக்குது அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனையும் கொண்டு வரல சிம்பிளாக ஸ்டாம்பேக்கிற கையில் எடுத்து நான் இங்கே போகணுண்டா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சால் மட்டும் போதும் ஸ்டாம்பேக்கர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் லெவன் தண்டர் படத்தில் காமிச்சிருக்காங்க மேபி ஃபியூச்சர் படங்களில் அதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் தான் ஸ்டாம்பேக்கர் உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் உண்மையிலுமே இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போதைக்கு பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன் இதுன்னு நம்ம ஒன்று கொடுத்தாச்சு பட் இருந்தாலும் இது எப்போ செட் ஆகும் நம்ம ஹேம்டாலோட ஸ்வாட் மாதிரியே ஸ்டாம்பேக்கரும் ஒரு பியூரான வெப்பனாக இருக்க பட்சத்தில் நல்லாவே செட் ஆகும் ஆனால் இந்த தோர் லெவன் தண்டர் படத்தில் ஸ்டாம்பேக்கருக்குள்ளே ஒரு சென்டியன் நேச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் டைக்கா வைட்டு டீ காமிச்சிருக்காரு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் ஜெயின் கையில் இருக்க மியான் நேரம் இந்த பக்கம் தோர் கால் பண்ண ட்ரை பண்ணுவார் அந்த சமயத்தில் ஸ்டாம்பேக்கர் பார்த்தீங்கன்னா தோரை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்திருக்கும் அண்ட் கூட நம்ம தோர் மியால் கால் பண்ணாரு மியால் அவர் கைக்கு வரல பட் ஏதோ ஒரு வெப்பனை கால் பண்ணாரு ஸ்டாம் பேக்கர் நம்மள தான் கால் பண்றாங்க நினைச்சிட்டு கூட பாசிபிளி அந்த இடத்துல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அதை இன்னொரு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எந்த ஹேமரையுமே தோர் கால் பண்ணாம ஜஸ்ட் மியால் மார்க்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேமர் எடுத்து ஜெயின் கிட்ட மட்டும் கொடுத்துருப்பாரு பட் ஆனால் அந்த சீக்வன்ஸில் ஜெயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஸ்டாம் பேக்கரே ஆட்டோமேட்டிக்காக தூர் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல தோர் எந்த ஹேமரையுமே கால் பண்ணல அப்போ அங்க ஸ்டாம் பேக்கரை வந்திருக்கவே தேவையில்லை பட் இருந்தாலும் அந்த இடத்துல பர்டிகுலராக மியால் நேரம் மேலே ரொம்ப ஜெலஸ் ஆகி நம்ம ஸ்டாம்பேக்கர் தோர்கிட்ட வந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ ஸ்டாம்பேக்கர் யோசிச்சு தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டாம்பேக்கர் குள்ளியும் ஒரு சென்டியன் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறத கிளியராகவே படத்தில் இந்த இடத்துலலாம் காமிச்சிட்டாங்க அண்ட் சென்டியன் நேச்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாம்பேக்கரை எல்லார்த்தாலையுமே ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது பட் ஆனால் அவன்ச்சர் கேம் படத்துல தானோ ஸ்டாம்பேக்கர் தூக்கி இந்த பக்கம் தோரையே பொறுத்தலாம் ட்ரை பண்ணுவார்ல அத்தனைக்கும் ஸ்டாம்பேக்கர் தோர் ரெடி பண்ண ஒரு வெப்பன் அப்படி இருக்கப்ப தோரையே பொறுத்தல ட்ரை பண்ணுறப்ப அந்த இடத்துல ஏன் ஸ்டாம்பேக்கர் தானோஸ் கை விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம் சிம்பிள் தான் தானோஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடைய ஒரு கேரக்டர் அவர் ஸ்டாம்பேக்கர் இந்த பக்கம் தோரை போட்டு தள்ளுற சமயத்தில் அவரோட ஸ்ட்ரென்த்தை மீறி இந்த பக்கம் ஸ்டாம்ப் பேக்கரால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஸ்டாம்ப் பேக்கருக்கு சென்டியர் நேச்சர் இருக்கு பட் அதனால ஸ்டாம்ப் பேக்கர் அந்த இடத்துல விலைக்கு போகணும்னு நினச்சாலும் இந்த பக்கம் தேனோஸோட ஸ்ட்ரென்த்தை சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டாம்ப் பேக்கரோட சென்டியன் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது அதே மாதிரி தான் கோரோ ஸ்டாம்ப் பேக்கரை எடுக்கிறப்ப அவரோட ஸ்ட்ரென்த்தை மீறி ஸ்டாம்ப் பேக்கர் அவர் கையை விட்டு விலகி போக முடியாது அதனால தான் கோரால ஈஸியாகவே அந்த வெப்பனை யூஸ் பண்ண முடியுது இதெல்லாமே ஓகே தான் பட் ஆனால் ஸ்டாம்ப் பேக்கருக்குள்ளே இருக்க பைஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு பவர் அந்த பவரை யாருமே வெளியே கொண்டு வர முடியாதுல்ல ஸோ ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்டாம்ப் மேக்கரை பிசிக்கலாக ஒரு வெப்பனை யூஸ் பண்ணலாம் பட் அதுக்குள்ளே இருக்க பை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பவர் அந்த பவரை யாராலையுமே ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியாது இந்த பக்கம் தானோ ஸ்டாம் எடுத்து உடனே பை ஃபிராஸ்ட் அப்படின்னு ஸ்டாம் கம்பல் பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி தான் கோர்த கார்டு வச்சிடும் அவருமே ஸ்டாம் எடுத்து ஒரு பிசிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே அதுக்குள்ளே இருக்க பை பவரை இந்த பக்கம் கோரே யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்டாம் வைக்கிறதுக்குள்ள ஒரு சென்டியர் நேச்சர் இவன் பை ஃபிராஸ்டை தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அது தவிர்த்திருக்கலாம் பட் இருந்தாலும் படத்தில் பார்த்தீங்கன்னா கோரும் ஸ்டாம் வைக்கிறதுக்குள்ளே இருக்க அந்த பை யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அதே அங்கே

பாசிபிளான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கோர் அவரோட அந்த ஷேடோ மான்ஸ்டர்ஸ் மூலியமா ஸ்டாம் பேக்கர் ஒரு இடத்துல பலமா நிக்க வச்சுதான் பை ஃபிராஸ்ட் உருவாக்குற மாதிரியே காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல அந்த ஷேடோ கிரியேச்சர் ஸ்டாம் பேக்கரை பிடிச்சிருந்தது இல்ல அப்படி பிடிச்சிருக்க அந்த கிரியேச்சர் பாசிபிளி ஸ்டாம் பேக்கரை கரெக்ட் பண்ணிருக்கலாம் பிகாஸ் அந்த ஷேடோ கிரியேச்சர் நெக்ரோஸ்வாட்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு அண்ட் வாட் ஈஸியா எல்லார்த்தையுமே பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிரும் ஆனால் அதுல உருவாக்கப்பட்ட அந்த ஷேடோ கிரியேச்சர்ஸும் நம்ம தோர் மத்த கடவுள்களை கரெக்ட் பண்ணினாலும் ஸ்டாம் பேக்கருங்கிற ஒரு வெப்பனை ஈஸியாவே கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அது மூலியமா ஸ்டாம் பேக்கரை கம்பல் பண்ணி இந்த பக்கம் ஒரு பைஃபிராஸ்ட் உருவாக்க உருவாக்கியிருக்கலாம் அண்ட் அது இல்லாமல் படத்திலே பாத்தீங்கன்னா தோர் அங்கே கிட்ட வந்துட்டு ஸ்டாம்பிக்கர் கிட்ட இதை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பார் அந்த இடத்துல ஸ்டாம்பேக்கருக்கு சென்டி நேச்சர் இருந்து தோர் சொன்ன பேச்சு கேட்டு அத நினச்சிருந்தால் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் ஸ்டாம்பேக்கர் தோர் அப்புறமும் அந்த பை ஸ்டாப் பண்ணாம அங்கேயே தான் இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால் பாசிபிளி கோர் அந்த இடத்துல அந்த ஷேடோ கிரியேச்சர்ஸை வச்சு ஸ்டாம்பேக்கரையே லைட்டாக கரர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் தான் ஸ்டாம்பேக்கர் அந்த இடத்துல பை கோருக்காக யூஸ் பண்ணிச்சு நினைக்கிறேன் இதுதான் பாசிபிளான எக்ஸ்பிளனேஷனா இருக்கணும் அது இது ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கலாம் ஸ்டோரியோட கன்வீனியன்ஸ்க்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ஒரு படத்தை எடுக்க முடியாது இல்லை படம்னா சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி இதுவும் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அண்ட் இது வரைக்கும் பார்த்த வகையில் ஸ்டாம்பைக்கிற ஸ்ட்ரென்த் இருக்க யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் யார் வேணாலும் பைஃப்ராஸ்ட்டையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம தோருக்கும் ஸ்டாம்பைக்கருக்கும் ஒரு வேல்யூவே கிடையாதா ஸ்டாம்பைக்கரை வச்சு நம்ம தோர் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா வேலை எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்த நம்ம தோர் மட்டும்தான் ஸ்டாம்பைக்கரை வச்சு பண்ண முடியும் ஒன்று அவரோட லைட்னிங் பவரை ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டாம்பைக்கரை எடுத்து நம்ம கோர் லைட்னிங் பவர் யூஸ் பண்ண முடியாது வல்கேரிய எடுத்தால அவங்களால லைட்டிங் பவரை யூஸ் பண்ண முடியாது நம்ம தோர் காட் ஆஃப் தண்டராக இருக்க பட்சத்தில் அவரால் மட்டும் தான் ஸ்டாம்பை கரை எடுத்து லைட்டிங் பவரை யூஸ் பண்ண முடியும் இது மியாளரை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் மியாழ்நருக்கு யார் யாரெல்லாம் ஒர்த்தாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தோரோட பவர் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் அவங்களால லைட்டிங் பவரையும் யூஸ் பண்ண முடியும் அதே இந்த பக்கம் ஸ்டாம் கரை எடுக்கிறவங்க எல்லார்த்தாலையுமே லைட்டிங் பவரை யூஸ் பண்ண முடியாது நம்ம தோரால் மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் இது ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் ஸ்டாம்ப் பேக்கர் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெப்பனை கால் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த பக்கம் தோருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தோர் நினைச்சா மட்டும் தான் ஸ்டாம்ப் பேக்கர் அவரோட கைக்கு கொண்டு வர முடியும் இந்த பக்கம் கோர் என்னதான் ஸ்டாம்ப் பேக்கர் தூக்கி இருந்தாலும் அவர் நினைச்சா ஸ்டாம்ப் பேக்கரை ரொம்ப தூரத்தில் இருந்து அவரோட கைக்கு கொண்டு வர முடியாது இதை படத்துலையுமே கிளியராக காமிச்சிருப்பாங்க நம்ம லேடி தோர் ஸ்டாம்ப் பேக்கர் தூக்கி தூரமாக எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தோர் கிட்ட தான் ஸ்டாம்ப் பேக்கர் கால் பண்ண சொல்லி கோர் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு லேடி தோர் வேற யார் நினைச்சாலுமே ஸ்டாம்ப் பேக்கர் அவங்களோட கைக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அதே படத்தோட கிளைமேக்ஸில் கூட நம்ம தோர் தான் ஸ்டாம்ப் இந்த பக்கம் அந்த ஆக்சென்ங்கிற சின்ன பையன்கிட்ட தூக்கி போட்டுருப்பாரு அந்த பையனே ஸ்டாம்பைக்கரை கால் பண்ணி பிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ ஸ்டாம்பைக்கரை கால் பண்ணக்கூடிய எபிலிட்டி நம்ம தோற்க மட்டும்தான் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை ஸ்டாம்பேக்கர் வச்சு நம்ம தோறால மட்டும்தான் பண்ண முடியும் வேற யாராலையுமே இப்போதைக்கு பண்ண முடியாது பட்னால இதுக்கு ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்கு அமைச்சர் சென் கேம் படத்தில் கேப்டன் அமெரிக்கா கூட தானே ஸ்டாம்பைக்கரை கால் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க இதுக்கும் ஒரு சின்ன பாசிபிலான எக்ஸ்பினேஷன் கொடுக்கலாம் அந்த இடத்துல மியாழ்நர் ஸ்டாம்பேக்கர்னு ரெண்டு வெப்பன் இருக்கு அந்த இடத்துல மியாழ்நர் இந்த பக்கம் தோர் கையில வந்து உக்காந்து இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் அதாவது தோர் அந்த இடத்துல மியாளனருக்கு கால் பண்ணாமல் ஈவன் ஸ்டாம்பேக்கர் கூட கால் பண்ணிருக்கலாம் பட் பாசிபிளி மியால்னர் நம்மள தான் தோர் கால் பண்றாரு நினைச்சிட்டு கூட டக்குனு தோர் கைக்கு வந்திருக்கலாம் அண்ட் இப்போதைக்கு தோர் ஸ்டாம்பேக்கர் அந்த இடத்துல கால் பண்ணியிருந்தார்னா ஸ்டாம்பேக்கரும் இந்த பக்கம் தோர் கால் பண்றாரு நினைச்சு தோர் பக்கத்துல வரைக்கும் வந்திருக்கும் பட் அதுக்குள்ள தோர் மியால் நகர் அமர அப்படிங்கனால அவர் கிட்ட வரைக்கும் வந்த ஸ்டாம்பேக்கர் டக்குனு இந்த பக்கம் விலகி கேப்டன் அமெரிக்கா கை நீட்டிட்டு இருந்தனால அவர் கையில போய் டக்குனு உட்காந்துருக்கலாம் சோ ரெண்டு பேருமே அந்த இடத்துல பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால மட்டும் இது மேபி பாசிபிளா இருந்திருக்கலாம் இதே கேப்டன் அமெரிக்கா ரொம்ப தூரமா இருந்திருந்தா கண்டிப்பா அவ்வளவு தூரம் நம்ம கேப்டன் அமெரிக்காவை தேடி ஸ்டாம்பேக்கர் அந்த இடத்துல வந்திருக்காது நினைக்கிறேன் இதுதான் பாசிபிளான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கிறோம் அதை தாண்டி நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் பண்ணதை தாண்டி வேறு யாருமே இப்போ வரைக்கும் ஸ்டாம் வைக்கிற தூரத்துலேருந்து கால் பண்ண மாதிரி காமிக்கல எனக்கு தெரிஞ்சு தோறால் மட்டும்தான் ஸ்டாம் வைக்கிற கால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தோறால் பண்ண முடியும் அண்ட் மூணாவது தான் இப்போதைக்கு மியான் ஹேமர் மேலே இப்படி ஓடினு ஒரு ஒர்த்தி ஸ்பெல்ல கேஷ் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்டாம் வைக்கிற மேலேயும் நம்ம தோற ஒரு ஒர்த்தி ஸ்பெல்ல கேஷ் பண்ணலாம் ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சமயத்திலே ஜெயின் ஃபாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி மியான் ஹேர் ஒரு ஸ்பெல்ல அவர் கேஷ் பண்ணியிருப்பாரு ஸோ அப்பவே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு எப்போ ஓடின் உயிரோட இருக்க சமயத்திலேயே பட் இப்போதைக்கு ஓடின் இறந்துட்ட காரணத்தினால நம்ம தோரோட பவர் கண்டிப்பாக அதிகமாகி தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ தோர் நினச்சா கண்டிப்பாக ஸ்டாம்ப் பேக்கர் மேலே ஒரு ஒருத்தி ஸ்பெல்லை கேஷ் பண்ண நினைச்சா பண்ண முடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லை கண்டிப்பாக தோர் கேஷ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லைனா அடுத்த படத்தில் யார் வேணாலும் எடுத்து ஸ்டாம்ப் பேக்கர் அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் பார்ப்போம் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாம்ப் பேக்கர் சுற்றி இருக்க அந்த ப்ளாட் ஹோல்ஸ் குழப்பங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஏதோ ஓரளவுக்காவது புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் இந்த ஸ்டாம்ப் பேக்கர் ப்ளாட் ஹோல்ஸ் குழப்பங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்க சார் இது உங்கள் தமிழ் கிரியேஷன் சேனல் தரான்